ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 10 வருஷம் நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். வாவ். காலேஜ் லவ் லவ்வும் போது சொல்லுங்க சொல்லுங்க. 97ல ஹாங்காங் வந்து 1 கோடி ரூபாய் கடன் கொடுப்பாங்க பிளைண்ட்லி. இடையில கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சரியான காமெடி கேரக்டர் வரல. இதுன்னா ஒரு டாப் லெவல் சம்பளம் வந்துருக்கும். ஒன் இண்டியா ஃபில்மிபீட் ரசிகர்களே, க்ளோஸ் கால் நிகழ்ச்சியில் நம்ம கூட சிரித்த முகத்துடன் ரொம்ப சந்தோஷமாக என்ன வேணால் கேள்வி கேளுங்கப்பா டபால் டபால்னு பதில் சொல்கிறேன் அப்படின்னு நமக்காகவே வந்திருக்கிறார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு குணச்சித்திர நடிகர் ஸ்ரீனிவாசன். எல்லாரும் செல்லமாக இவரை கூப்பிட்டாலும் சினிமாவுக்குன்னு தனியாக ஒரு நேம் வச்சிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் 80s 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு காமெடியனை பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா காமெடியன்களுக்கு நடுவில் இவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே டிபி கஜேந்திரன் சார் உருவத்தில் இவர் இருந்தாலும் கூட அவரை இவரை கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் எல்லாம் வேற போடுறாங்க. எல்லாத்துக்கும் இந்த அற்புதமான புன்னகை அரசன், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட உருவத்தை பார்த்தே நிறைய பேர் டக்குன்னு மீம்ஸ்ல யூஸ் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம்? இல்லை, அவங்க சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். அது மக்களுக்காக தானே, என்டர்டைன்மெண்ட் தானே. அது என்ன மீம்ஸ் எழுதுனாலும் அதை பத்தி ஹாப்பி தான் எனக்கு. சரி, உங்களுடைய இந்த கண்கள் இருக்குல்ல, உங்களுடைய உருவத்துலேயே வந்து எனக்கும் இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர், சின்ன கண்ணு குட்டி கண்ணு, சிரிச்சா கண்ணு அப்படி உள்ளே போயிருவாங்க. உங்களோட இந்த கண்ணு குட்டியாக இருக்கிறது, உங்களோட ஃபியூச்சர்ஸு இதெல்லாம் பார்த்து நல்லா அது காமெடிக்கு செட் ஆகுது. இதை வந்து மக்கள் யாரோ கிண்டல் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? மக்கள் இப்போ பிஃபோர் சினிமா மக்கள் யாரும் கிண்டலே பண்ணுறது இல்லையா? எனக்கு வந்து கிண்டல் பண்ணது எப்போன்னா சின்ன குழந்தைகள ஸ்கூல் ஏஜஸில் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10 வருஷம் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. வாவ். அப்போ அது அடிபட்டு போயிடுச்சு, கண் மூக்கு இதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் லவ்வு லவ்வும் போது சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ தான் அப்படியே லவ் பண்ணும்போது அது கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு. பட் அதுக்கு நான் ஆப்ஷன் வந்து பொருளாதாரத்தை மகாலட்சுமி வந்து எனக்கு கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. பணம் வந்தவொடனே நான் லவ்வுக்கு போயெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. பணம் தான் என்னுடைய லவர், முதலீடு, காசு, முதலீடில் செலவு எல்லாம் ஜாலியாக சாப்பிட சாப்பிட அப்படி அதில் நான் இறங்கிட்டேன். பட் லவ்வில் வந்து லவ்வில் ஜெயிச்சிட்டிங்களா? இல்லை, அது லவ்ங்கிறது ஒன் சைடு லவ் மாதிரி தான், பப்பி லவ் மாதிரி போயிடுச்சு. பப்பி லவ் மாதிரி இல்லை, முயற்சி எடுத்திருந்தால் அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் கட்ஸ் வரல. ஓகே. ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணி கொண்டு போகணும், அது நேர்மையான ஒரு கேரக்டர். நான் லவ் பண்ணோம்னா அவங்க குடும்பம் எல்லா குடும்பத்தையும் விரோதத்தை வரணும், கடத்தணும், பைக்கில் கூப்பிட்டு போகணும், போலீஸ் போகணும், கோர்ட்டு போகணும், இதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம ஜாலியாக இருந்துட்டு போவோம், பணம் தான் வந்துருச்சேன். சரி, பரவாயில்ல. உங்களை லவ் பண்ண மிஸ் பண்ண, உங்களை இன்னுமே நினச்சிட்ருக்கிற அந்த பெண்மணி எங்கே இருந்தாலோ அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கு உண்டு. இல்லை இல்லை, அவங்கெல்லாம் பிளஸ்ஸிங் தான். எல்லாருமே நம்மளை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் பார்ப்பாங்க. பட் அது ஒரு காலம், அது ஒரு காலம். அந்த லவ்ங்கிறதுக்கு ஒரு மனசில் இருக்கும், பட் செயலில் வந்து அது ஹானஸ்ட்டாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. நீங்கள் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னால் இவ்வளோ விஷயங்கள் ஜாலியாக இருந்திருக்கீங்க, செம்ம என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, லவ்வெல்லாம் சும்மா சூப்பராக பல பல ஆங்கிளில் லவ் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பூந்து உங்களை நம்பி எவ்வளோ கோடி சீனிவாசன் வந்துட்டாரா, நம்பி கொடுக்கலாம்ப்பா, அவர்கிட்ட நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துனீங்களே, அந்த நம்பிக்கை நாணயம் அதுதானே எல்லாம் அப்படின்னு சொல்கிறத எப்படி உருவாக்குனீங்க? இல்லை, அதுக்கு நான் என்ன நானே டெடிகேட் பண்ணிக்குவேன். அவங்களோட பணத்துக்காக பழக மாட்டேன். பணத்தையும் மீறி நட்பை க்ரியேட் பண்ணுவேன். அவங்கள சாப்பிட்றது, அவங்களோட ஆட் ஃபங்க்ஷனில் போகிறது, அவங்க வீட்டு மேரேஜு கல்யாணம் சாரி மேரேஜு கல்யாணம் டெத்து அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களெல்லாம் நான் கலந்துக்குவேன். என் ஃபேமிலியிலேருந்து வரமாட்டாங்க, எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும், நான் மட்டும்தான். ஒரு பிஸ்னஸை வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் மாதிரி கொண்டு வந்தேன். ஓகே. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரஸ்ட்டு மேலே ட்ரஸ்ட்டு வந்துருச்சு. ரெண்டாவது, நான் வாங்கிறது கிரெடிட்டாக இருந்தாலும் கொடுக்கறது கேஷாக தான் கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப செக்யூர் பார்ப்பேன். ஓகே. இப்போ 97லாம் ஹாங்காங்க்கு வந்து 1 கோடி ரூபா கடன் கொடுக்கணும் பிளைண்ட்லி. ஓகே. எந்த டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, எந்த செக்யூரிட்டி, போனால் போனது தான், வந்தால் வந்தது தான். பட் ஒரு சிந்தி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் கடன் வாங்கணும் அப்படின்னு. Seven to eight ஜென்ரேஷன் ஃபேமிலி பிஸ்னஸ். ஓகே. சிந்தி பீப்புள் ஹாங்காங்கில் இருப்பாங்க, பாம்பேயில் இருப்பாங்க. ஓகே. அவர் வந்து ஒரு முட்டைக்காய் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு போய் கடன் வாங்கிட்டு வர்றாரு. அப்போ என்னையே அது வெறும் பேப்பர் கொடுத்துட்டு பணம் வாங்க கடன் வாங்குறேன் அப்படின்னு. 1 கோடி ரூபா கேட்குறியே,
அப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு அந்த சின்ன சின்ன கார்ப்பரேட் கம்பெனியில் ஹையஸ்ட் பதவியில் இருந்தேன். ஓகே. டெக்ஸ்டைலில் இது ஹையர் எண்டு போஸ்ட்டு. ஓகே. வேலைக்கு போனால் ஹையர் எண்டுன்னு சொல்கிறாங்களே, சினிமாவில் வந்து டைரக்டர் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு. அப்போ ஒரு 60-70,000 சேலரி எனக்கு. அதை வேலையை விட சொல்லிட்டாரு, போய் கடன் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் இவர் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நான் போயிட்டேன். போயிட்டு என்கிட்ட ஒரு ஆக்சுவலி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கையில் கொடுத்து போய் கடன் வாங்கிட்டு வாங்க திருப்பூரில், அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்குவேன் என்னுடைய பார்ட்னர் அப்படின்ட்டாரு. பட்டு நான் போய் வாங்க முடியல. அப்போ அந்த நேரத்தில் அப்போ தான் எனக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு. கடன் வாங்குறதுக்கு நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேங்க. அப்போ அந்த 10 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்த அந்த பேப்பர் ஒன்றுமே இல்லை, அதில் எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போனது. 2 நாளில் அவர் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டார். திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு 5வது நாள் என்னை கூப்பிட்டு போய் என் முன்னாடியே ஒரு 10 கோடிக்கு பாம்பேயில் கடன் வாங்கினார். ஓகே. இவர் உன்கிட்ட கொடுத்து ஐ எம் வேஸ்டிங் 5 டேஸ் அப்படின்ட்டார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கடன் வாங்குறது நமக்கு வந்து குவாலிட்டிக்கும் ரிலையபிலிட்டிக்கும் அப்படின்னு வந்து ஒரு 100 கோடி வரலி கடன் வாங்கினேன், கொடுத்தேன். எல்லாருக்கும் 1 ரூபாய் இல்லாமல் செட்டில்மெண்ட். நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, 100 கோடிங்கிறாரு. ஸோ ஐடி பீப்பிள்லாம் 2000 ஓகே 2000 ஃப்ரம் 98 to 2000 100 கோடிங்கிறது பிக் மணி, அது ஃபாரின் மணி. எல்லாம் 100% எக்ஸ்போர்ட் தான். 100 கோடி இப்போ அது வந்து மோர் தென் 5000 கோடி வேல்யூ. ஆமாம். அது சேட்டுகள் அப்படியே 4-5 பேர் பீப்புள் அப்படின்னா நிறையா அதில் வந்து பெரிய ஸ்டோரி. அது டெக்ஸ்டைல் பெயிண்டிங் தான் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இது சினிமாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. அதனால் அதுதான் பாஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி உங்களை எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸு இல்லைனா ஒரு இப்போ பிஸ்னஸ் முதலீடு உங்களை நம்பி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸை கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க இல்லையா? ஐடியா மட்டும் இல்லை, கேரண்டி ரிட்டர்ன் கொடுக்கலாம். கேரண்டி ரிட்டர்ன், கேரண்டி. பேங்க்கில் நீங்கள் இப்போ ஒரு 10 கோடி ரூபா போட்டிங்கன்னா 4% தான் கேரண்டி. அதே என்னுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லையோ இல்லை எஃப்எம்ஜிஸ்லையோ எனி பிஸ்னஸ்லையோ கேரண்டி 15%. ஓகே. நம்பி தொழில் செய்யலாம். 15% பர் மந்த் கூட கொடுக்கலாம். ஓகே. பர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஓகே. அது மாதிரி டெக்னாலஜி கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஓடி போச்சு. பரவாயில்ல, இவ்வளோ பன்முகம் கொண்ட சிந்தனையாளராக இருக்கீங்க. திடீர்னு டபக்கடியில் பல்ட் எடுத்து சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை சாதனை பண்ணணுன்னு கம்பெனி கம்பெனியாக ஃபோட்டோ கொடுத்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளுடைய முக விஸ்வரூபமாக மக்கள்கிட்ட தெரியணும்னு சேதுபதினு ஒரு படம் மூலயமா மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு இன்றைக்கி நீங்கள் சொன்ன டயலாக்லாம் பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது டோட்டல் ரீவைண்டு அப்படியே உங்களை பண்ணி பார்க்கும்போது எது உங்கள் மைண்டில் ரொம்ப நிற்கிது? எனக்கு வந்து சேதுபதியிலேருந்து ஆரம்பித்தது ஒரு அது டாமினேட்டிங் மாதிரி நான் இருந்ததுனால என்னை அப்படியே சினிமா உலகம் டாமினேட்டிங்காக பார்க்குது. கலெக்டர், தாசில்தார், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோயிசம் மாதிரி தான் அது. ஓகே. ஒரு பாசிட்டிவ் கலெக்டர் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகள் எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ நேற்று கூட ஒரு மேரேஜுக்கு போனேன், அது கொரோனாவினால ஒரு 300-400 பேர் வந்தாங்க. அதில் ஃபோட்டோ எடுக்க பெரியவங்களாம் தயங்குனாங்க. ஓகே. திடீர்னு ஒரு 10 குழந்தை வந்துச்சு, செல்ஃபி கொடுத்தேன், பார்த்தா டோட்டல் 400 குழந்தை வந்துருச்சு. கல்யாணத்துக்கு வந்தது 400 குடும்பம், அதில் 390 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்பா நீ வா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ யூத்தோட சின்ன பேர்ன் பேபிலேருந்து 3 வயசுலேருந்து ஒரு 12 வயசு யூத் வரலையும் நல்லா இருக்காங்க. அது ஒரு எனக்கு அது ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. சூப்பர், சந்தோஷம். எல்லாரும் உங்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. குழந்தைகள் குழந்தைகள் எல்லாரும் உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. தான் உங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ்ஸு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒன்று பெரிய சக்ஸஸ். அற்புதம். ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து விக்ரம் சார் கூட கோப்ரால் நடிக்கிறீங்க, இன்னொரு படம் அரண்மனை 3 நடிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஏகப்பட்ட படம், ஒரு நேம் இட் ஐ எம் தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு 8-7 படம் இருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஃபார்முலாவை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அடையலை. எப்படி இந்த இயக்குநர்கள்லாம் எப்படி தொடர்ந்து இன்னும் சந்திச்சுட்டே இருப்பீங்களா, மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருப்பீங்களா, இல்லை இப்போ வாய்ப்புகள் அதுவாக தேடி வருதா, இப்போ எப்படி இருக்குது சூழல் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம்? சரி, சினிமாங்கிறது நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்தால் ஒரு 5000 ரூபா பேமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் யாரும் உங்களை பெருசாக அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சினிமா 100 கோடி ரூபா நீங்கள் முதலீடு போட்டு வேலைக்கு போகிறது ஒன்று தான், வேலைக்கு போக கிடைக்கிற சந்தோஷம். ஒரு 5000 ருபீஸ் சினிமாவில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா அந்த மரியாதை கிடைச்சிடும். ஏன்னா 30 கோடி பேர் 25 கோடி பார்க்க 5000 ரூபா சம்பளம் வந்தால் அந்த கேரக்டர் நிற்கும் சினிமாவில் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு. அப்போ அந்த 5000 ரூபா சேலரி வந்ததுக்கப்புறம் சினிமா ஆஃபீஸ் யாரும் போக மாட்டாங்க பெரும்பாலும். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேன், இல்லை இல்லை நான் 5 லட்சம் ரூபா பேமெண்ட் வாங்கினாலும் பர் டே கண்டிப்பாக சினிமா ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம பிஸ்னஸ் பிளான் எல்லாம்
அப்போ போக போக இன்றைக்கி அப்டு நல்ல ஒரு அமௌண்ட்டு வந்து ஏறி வச்சது. கொரோனானால கொஞ்சம் பிரச்சனை. இன்றைக்கி கூட 4-5 அப்டேட்டில் இருக்கேன். கரண்ட்லி நான் 2 படம் எழுதும் போது ஃபோட்டோ கொடுப்பேன். இப்போ 40-50 படம் எழுதுனாலும் போவேன் ஆஃபீஸ்க்கு. சரி, உங்க நீங்கள் வாங்கின முதல் சம்பளம், இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை தைரியமாக இந்த மாதிரி பேட்டிங்லாம் சொல்லுவீங்களா? சரி, சம்பளம் நான் வாங்கின முதல் சம்பளத்துக்கும் இப்போ வாங்குகிற சம்பளத்துக்கும் சில அப்கிரேட் இருக்குது. என்னென்னா, இடையில் கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சரியான காமெடி கேரக்டர் வரல, இல்லாட்டினா ஒரு டாப் லெவல் சம்பளம் வந்திருக்கும். ஓகே, பட் ஓகே, இப்போதைக்கு சம்பளம் ஓகே. இனி அது அப்படியே அந்த கேப் இருந்தாலும் அந்த டாப் லெவலில் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அது தானே ஏறிடும். யார் நம்மளால் சம்பளம் ஏற்ற வேணாம், நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுவாக ஏறிடும். சார், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து பிக் பாஸ். ஆமாம், நிறையா காசு அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. விதவிதமாக என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பற்றி சும்மாவது பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் ஷோவை பற்றி? பிக் பாஸ் ஷோவை பற்றி இப்போ சலம் செட்டியை விட்டு கொடுத்து போகலாம். ஏன்னா சலம் செட்டி என்கிட்டே கொஞ்சம் நேரம் விட்டு கொடுத்துருக்காங்க. வால்டரில் நடிக்கும் போது அவங்கள மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. அந்த சீன் வந்து வேர்ல்டு லெவலில் வந்துச்சு. கொரோனா அந்த படம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. விட்டு கொடுத்து போனால் அவங்க ஜெயிச்சுருவாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பேர் சண்டை போடுறாங்க, நிறைய பேர் சனம் செட்டியை குறை சொல்றாங்க. சார், இப்போ நானே பிக் பாஸ் இருக்கா இல்லை ட்ரெண்டிங், இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங் தான். இப்போ உங்களை கூப்பிட்டா பிக் பாஸ் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. எவ்வளோ எவ்வளோ யாராக இருந்தாலும் சண்டை போடுங்க, டஃப் ஃபைட் கொடுப்பீங்க. பார்த்து இப்போ உங்களோட சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். அது ட்ரெண்டிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து வந்தவங்க ஜூலி, இப்போ டேட் இல்லை, பிக் பாஸ் ஜூலி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஃபேமஸ் ஆகிட்டாங்க, பட் அந்தளவுக்கு சினிமாவில் இல்லையா சார்? சினிமா தானே வரும், வரும். ஸோ பிக் பாஸ் வந்து உண்மையிலே சினிமா புகழுக்கு பயங்கரமாக ட்ரெண்டிங்காக கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்பை அள்ளித்தருதுங்கிறீங்க? கண்டிப்பாக, கண்டிப்பாக தருது. எல்லாமே எல்லா ஹீரோயின் ரேஷ்மா, அடுத்து சலம் செட்டி, ஜூலி, இவங்களாம் பிஸ்பாக் ட்ரெண்டி, ஆரவ், எல்லா ஓவியா, இவங்களாம் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. இல்லை சார், அவங்களாம் வராங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு படம், ரெண்டு படம், மூணு படத்தோடு நின்றுறாங்களா, இல்லை பிக் பாஸ் மூலிமா அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வருமானங்கிறத கேள்வியாக வாய்ப்புகள் வருது. அவங்க பயன்படுத்திக்கணும் சார். நான் இப்போ என்ன, எனக்கு தான் வாய்ப்புகள் வருது. நான் வேற தொழில் போட்டுனா சினிமா சினிமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிக் பாஸ் மட்டும் இல்லை, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் வாய்ப்பு. ஆமாம், சுற்றிக்கிட்டே இருக்கணும். கேட்கல அப்போ தான் டபக்குன்னு ஒருத்தர் வந்து உட்காடுறோம் சார். உங்களுக்கு சனம் செட்டியை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, ஏன்னா நெருங்கிய நண்பர், தோழி, நடிச்சிருக்காங்க. வேற யாரெல்லாம் உங்களுக்கு பிக் பாஸில் பிடிக்கும்? பிக் பாஸ் ரேஷ்மா, அதெல்லாம் வேற சீசன். இந்த சீசனில் யார் உங்களுக்கு பிடிக்கும்? சனம் செட்டியை நடிச்சிருக்காங்களே. சனம் செட்டி பிடிக்கும். இந்த கமல் சார் தொகுத்து வழங்குறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிரேட், கிரேட். ஓகே, நீங்கள் கமல் சாரை மீட் பண்ண என்னெல்லாம் கேட்பீங்க? முதல்ல சல்யூட் பண்ணுவேன். இருந்தால் தொடர்ந்து வருஷத்துக்கு 5 படம் கொடுங்க சார். பொலிட்டிக்ஸும் பண்ணுங்கள். நீங்கள் பொலிட்டிக்ஸ் பண்ணுறது சந்தோஷம்தான், பட் சினிமாவை வந்து வருஷத்துக்கு 5 படம் ரஜினி சார் கொடுக்குற மாதிரி நீங்கள் 5 படம் கொடுங்க. ரஜினி சார் எங்கே 5 படம் கொடுக்குறாரு? 3 படம் கொடுக்குறாரு. அவர் எழுத்துக்கு 3 படம் கொடுக்குறாரு, இவர் எழுத்துக்கு 5 படம் கொடுக்கலாம் இல்லையா? இப்படிலாம் வேற வரைக்கும் என்னென்னமோ புதுசு புதுசாக பல விஷயங்கள் சொல்கிறாரு சார். ரஜினி சார் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட், எவ்வளோ மறுபிறவி அவர். ஆமாம், அவர் 3 படம் கொடுக்கும்போது கமல் சார் 5 படம் ஏன் கொடுக்கக்கூடாது? சரி, ஓகே, உங்கள் ஆசை நிறைவேறட்டும். நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கமல் சார் பண்ணி விதவிதமான புது புது டைமென்ஷன்ஸில் வரட்டுங்கிறது எங்களுக்கு ஆசை. உங்களுடைய பேர் இருக்குல்ல TSR அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீனிவாசன் தமிழ்நாடு, திருச்சி, திருப்பூர், அப்படி டி, அதான் தமிழ்நாடு, தமிழ் பர்சன். நான் இப்போ 10 ஆதி தமிழர், ஆதி தமிழர், த பானன் பட் ஆஃப் தமிழ், தமிழ் டி. எஸ் எஸ் வந்து ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசன். ஆறு ஆறு ராம்நிவாசன், என் பையன் பேர் ராம்நிவாஸ். ஆமாம், ராம்நிவாஸ், ராம்நிவாசன். அதுக்காக மட்டும் இல்லை, த லெஜண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா. அதே மாதிரி பொலிட்டிக்கல் லெஜண்ட், கம்பீரமான எம்ஜிஆர் 3 எழுத்து, அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் 3 எழுத்து. இந்த மாதிரி ஜாம்பவான்கள் பேர் வந்ததுனால நானும் அந்த TSR அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். மிடில் ஏஜ் காமெடியன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். ஆனால் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுனால PART-02 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது PART-01 ஸ்மால் டிஸ்கஷனோட முடிச்சுட்டு PART-02 இன்னும் வேறு வேறு கேள்விகளுடன் ஸ்ரீனிவாசன் அவர்களும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.